ஹலோ கைஸ், வெல்கம் டு எஸ்சி கேமிங். ஸோ இந்த வீடியோவில் பற்றி பார்க்குறோம்னா, ஒரு சூப்பரான வேறு லெவலான தமிழ்நாடு ப்ரைவேட் பஸ் மோடை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த பஸ் மோடு உண்மையிலே வேறு லெவலாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய லைட்டிங்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா அதோட அந்த பஸ்ஸோட இன்டர்வியூ எல்லாமே பார்த்திங்கனா ரியலிஸ்டிக்காக பயங்கரமாக வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கனா ஒரு ஊட்டி பஸ் மோடு மாதிரி வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான பஸ் மோடை பற்றி அந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து பார்த்திங்கனா தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க, இப்போ நம்ம பார்த்திங்கனா வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த பஸ் மோடும் பார்த்திங்கனா தமிழ்நாட்டில் உள்ளவங்க பார்த்திங்கனா கிரியேட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கனா அந்த பஸ்ஸுக்கு தமிழ்நாடு லிவரியும் வந்து ப்ரைவேட் பஸ் லிவரியும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்திங்கனா மாருதி பஸ் மாதிரி வந்து பார்த்திங்கனா கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இப்போ பார்த்திங்கனா லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய ப்ரைவேட் பஸ் மாதிரி இல்லாமல் இதுவும் பார்த்திங்கனா மாருதி பஸ் மாதிரி இந்த கொஞ்சம் அகலமாக இருக்க மாதிரி பஸ் மாதிரியும் வந்து பார்த்திங்கனா கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பஸ் வந்து பார்த்திங்கனா அந்த அறிவு பாருங்க, இதான் பார்த்திங்கனா அந்த பஸ் அந்த பஸ்ஸு இருங்க காட்டுறேன். ஃபஸ்ட்டும் பார்த்திங்கன்னா எந்தெந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வெளியில் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கனா பார்த்துட்டு இருந்தாலும், ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோட லைக்ஸ் லைட்டிங்ஸ் அதோட இன்டீரியர் எல்லாமே பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வரிசையாக ஒன்று ஒன்று வந்து பார்த்துட்டு போகலாம். அதுவும் நம்ம இந்த பஸ்ஸுக்கும் பார்த்திங்கன்னா மூணு அனிமேஷன் கீ பிக்சரும் வந்து கொடுத்துருக்கோம். அது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இப்போ வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மோடும் பார்த்திங்கனா இப்போ தான் ரிலீஸ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மோடும் பார்த்திங்கனா எப்போயும் வந்து பார்த்திங்கனா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் இந்த மோடும் பார்த்திங்கனா நான் இப்போ தான் வந்து பார்த்திங்கனா பார்க்கவே செஞ்சேன். இதில் வந்து பார்த்திங்கனா இன்டர்வியூ எல்லாமே செமையாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோ தான் நான் டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன். இப்போ நம்மளோட லேட்டஸ்ட் வீடியோஸ் எல்லாத்தையுமே இந்த மோட் வந்து பார்த்துருப்பீங்க. இன்டீரியர் வந்து பார்த்திங்க, ஸோ எல்லாத்தையுமே பார்த்திங்கனா இந்த பஸ் மோட் வச்சு வந்து ட்ரை பண்ணேன். இந்த பஸ் மோடை பொறுத்தவரைக்கும் இன்டீரியர் எல்லாமே வந்து பார்த்திங்கனா செமையாக கொடுத்துருப்பாங்க. அதுவும் இல்லாமல் லைட்டிங்ஸும் வந்து பார்த்திங்கனா இந்த பஸ் மோடுக்கு பயங்கரமாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்திங்கனா கந்தன் கருணை அப்படின்ற இந்த மேட்டூர் போகிற பஸ் மோடோட லிவரி தான் பார்த்திங்கனா ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த லிவரியுமே வந்து பார்த்திங்கனா அவங்க கொடுத்த லிவரி தான். ஸோ அவங்க இந்த கேம் இந்த மோடு கிரியேட் பண்ணவங்க கொடுத்த லிவரி தான். ஸோ அதை தான் பார்த்திங்கனா ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போவும் பார்த்திங்கனா இந்த மூணு அனிமேஷன் கீ ஃபீச்சர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட் அனிமேஷன் கீ என்ன புல் பண்ணணும் பார்த்திங்கனா, இதில் பார்த்திங்கனா மேட்டூர்னு சொல்லியிருக்குது ஹீரோடா மாறுதி. ஸோ ஃபஸ்ட் அனிமேஷன் கீ ஃபீச்சரும் பார்த்திங்கனா இதுதான். அதுக்கப்புறம் செகண்ட் அனிமேஷன் கீயும் பார்த்திங்கனா உள்ளக்கு வந்து பேசஞ்சர்ஸ் கூட்டமாக இந்த மாதிரி இண்டா அப்படின்னா ஓவரா வேர்த்துக்கிட்டு காற்று வராமல் இருந்துச்சு அப்படின்னா மேலே உள்ள டோரை ஓப்பன் பண்ணுறக்காண்டி ரெண்டாவது அனிமேஷன் கீ ஃபீச்சர் வந்து பயமாக கொடுத்துருக்கேன். அப்புறம் மூணாவது அனிமேஷன் கீயும் பயமா இந்த கண்டென்ட் டிரைவர் இறங்குறதுக்காண்டி டிரைவரோட டோர் ஓப்பன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். அப்போ இதிலே ஒரு கேமில் ஒரு ஸ்டேரிங் இது கதவு டோர் கொடுத்துருப்பாங்க இல்லடா, அந்த இது ஓப்பன் பண்ணால் எதிராக ஓப்பன் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அந்த டோர் எது கொடுத்துருக்கானுங்கன்னு எனக்கே தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த செல்லும் பயமாக டோரே கிடையாது, எல்லோரும் தொங்கிக்கிட்டு போய்கிட்டு இருக்கானுங்க. ஸோ அதனால் தான் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பயமா இந்த வண்டி இல்லாமல் பயமா ஸ்டார்டில் ரன்னிங்கில் தான் இருக்குது. ஸோ பாருங்கள், சுற்றி சுற்றி பாருங்கள். ஃபுல்லாமே பார்த்திங்கனா நம்ம சைடு உள்ள மாருதி ப்ரைவேட் பஸ் மாதிரி வந்து கிரியேட் பண்ணி, இதுவும் பார்த்திங்கனா ப்ரைவேட் பஸ் தான், இந்த மாருதி பஸ் மாதிரி வந்து பார்த்திங்கனா கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு லைட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கனா நிறைய லைட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கனா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெண்டில் வந்து பார்த்திங்கனா இந்த கொஞ்சம் இந்த நேம் போர்டு எல்லாமே இருக்க மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே பார்த்திங்கனா கீழே வந்து இந்த இதில் முருகன் ஃபோட்டோ இருக்க மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் கீழே லைட்டிங்ஸ் எல்லாமே தமிழ்நாடு ரியல் ப்ரைவேட் பஸ்ஸில் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே பார்த்திங்கனா எலுமிச்சவனெலாம் தொங்குற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் மேலேலாம் வந்து பார்த்திங்கனா டயர் இருக்க மாதிரிலாம் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. கீழே டயர்ஸ் எல்லாமே பார்த்திங்கனா பயங்கரமாக பெர்ஃபெக்டாக இருக்குது, ரியலிஸ்டிக்காக இருக்க மாதிரி பயங்கரமாக வந்து பண்ணியிருக்காங்க. ட்ரை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஸ்மூத்தாக இருக்குது, வண்டியில் பக் இஷ்யூ இந்த மாதிரி இஷ்யூலாம் எதுவுமே கிடையாது. ரியலிஸ்டிக்காக இருக்குது, ட்ரை பண்ணுறதுக்கே வேறு லெவலாக ட்ரை பண்ணுறதுக்கே உண்மையிலேயே அப்படி இருக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த பஸ்ஸை ட்ராவலும் பண்ணியே ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ இப்போவும் பார்த்திங்கனா நம்ம வந்து இன்டீரியரை லைட்டாக பார்க்கலாம். இன்டீரியர் பார்த்தோட லைட்டிங் வந்து பார்க்கலாம். லைட்டிங் வந்து பார்த்திங்கனா நைட்டில் பார்த்தா நல்லாயிருக்கும். ஸோ இந்த இருக்கு பதிலாக இதுதான் பார்த்திங்கனா இன்டீரியர் டிசைனே. இன்டீரியர் தான் உண்மையிலேயே செம்மையாக இருக்கும் இந்த பஸ் மோடை பொறுத்த வரைக்கும். அப்படியே நம்ம தமிழ்நாட்டில் பஸ்ஸஸ்லாம் அசோக் லேலண்ட் பஸ் மோடில் எந்த மாதிரி இருக்குமோ இன்டீரியர் அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கனா அசோக் லேலண்ட் பஸ் மோடு. இதில் ஸ்டேரிங் எல்லாமே பார்த்திங்கனா ஸ்மூத்தாக செம்மையாக கொடுத்துருக்காங்க. இந்த பஸ் மோடுக்கும் பார்த்திமா என்னை பொறுத்தவரைக்கும் இன்டீரியர் தான் வந்து பார்த்திமா காசு. உள்ளுக்கு இந்த சைடில் வந்து பார்த்திமா அந்த டோர்கிட்டையும் வந்து ஆழ்க்க பேசஞ்சர்ஸ் உட்காந்துருக்க மாதிரியும் வந்து செட் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து பார்த்திமா சிவ சிவ அப்புறம் டிவி அப்புறம் கண்ணாடி ஒரு எஃப்எம் எல்லாமே பார்த்திமா கொடுத்து வச்சுருக்காங்க. மேலும் பார்த்திமா அவங்களோட எவர் யுவர்ஸ் கேஆர்என்கோன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க, வாழ்க்கை வளம்புறான்னு சொல்லிட்டு அதையும் வந்து போட்டிருக்காங்க. கீழே பார்த்திமா அசோக் லேலண்ட் ஸ்டேரிங்கு, அப்புறம் பார்த்திமா அப்புறம் மேப்புக்குள்ளே மேப்பு வந்து பயமாக சின்ன ஜிபிஎஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் வந்து பயமாக சுவிட்சு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. லைட்டிங் சுவிட்சா என்ன சுவிட்சுன்றது சரி எனக்கு தெரியல. அப்புறம் இங்கிட்ட வந்து பயமாக விநாயகர் ஃபோட்டோ, இங்கிட்ட பூச்செடி, அப்புறம் மேலே வந்து பயமாக எமோஜிஸ்லாம் டான்ஸ் ஆடுற மாதிரி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான நம்ம நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு இதில் வந்து பஸ் மோடில் வந்து பயமாக பேச்சு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்திங்கனா லைட்டிங்காக வந்து பார்த்துட்டு வந்துடலாம். இந்த பஸ் மோடில் லைட்டிங்குமே வேறு லெவலாக தான் இருக்குது. ஸோ பயங்கரமாக வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க லைட்டிங்ஸும். இப்போ நான் பார்த்திங்கனா நைட் மோடுக்கு மாற்றிட்டு வரேன் இருக்கேன்.
சேவ் கொடுத்துட்டு இப்போவும் பயமா செட்டிங்ஸில் போயிட்டு அதுமில்லாம உங்களுக்கு நைட் மோடை எப்படி மாற்றுறதுன்னு தெரியல அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலாம், கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த இதில் பார்த்திங்கம்மா எப்படி லைட்டிங்ஸ் மாற்றுன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ இப்போவும் பயமா எல்லாருமே இப்போ சூஸ் பண்ணிட்டேன். நம்ம இப்போ நைட் மோடுக்கு போக போகிறோம். நைட் மோடில் போயிட்டு அதோட லைட்டிங்ஸை நம்ம பார்க்க போகிறோம் கைஸ். ஸோ இப்போவும் பயமா கேமுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம பயமா நைட் மோடை தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நைட் மோடில் தான் வண்டி வந்து இருக்கு. லைட் மோடில் போட்டோன்னா பிரேக்கிங் பிடிச்ச லைட்டிங்லாம் பயங்கரமாக தெரியுது. ஸோ இந்த இடத்துலையும் வந்து பாட்டிடலாம். ஸோ இப்போவும் பயமா நம்ம வந்து லைட்ஸை பார்த்தலாம். ஸோ இப்போவும் பயமா நம்ம வந்து ஹெட்லைட்டை நார்மலாக ஹெட்லைட்டை ஆன் பண்ணணும் பயமா. ஃப்ரெண்டில் பின்னாடி வந்து பயமா அந்த எல்இடி லைட்ஸ் எரிய ஆரம்பிக்குது. ஸோ மேலே அந்த கண்ணாடிக்கு மேலே, அப்புறம் கீழே பயமா அந்த நேம் போட்டிருக்கக்கூடிய அதுலேயும் வந்து லைட் எரியுது. இந்த ஈரோடு டூ மேட்டூர்னு சொல்லிட்டு அதுவும் வந்து போர்டு வெளிச்சம் தெரியுது பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அப்புறம் பயமா பின்னாடி இந்த பிரேக்கிங் லைட் இந்த மாதிரி லைட்ஸ் கொடுத்துருவாங்க தெரியுமா. அதுலேயும் வந்து பயமா சைடில் வந்து பயமா லைட் எரியுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே பயங்கரமாக இருக்குது. அப்புறம் பயமா இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடிக்கு சைடில் கலர்ஃபுல்லாக எரியிற மாதிரி அந்த மாதிரி லைட்ஸ் வந்து பயமா எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கீழே பயமா டயருக்கு மேலேயும் வந்து பயமா ரவுண்டில் லைட் எரிய மாதிரி செம்மையாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் எங்கிட்டும் பயமா கீழேயும் வந்து சைடில் அந்த கலர் லைட் சுற்றிக்கிட்டே இருந்துருமா அந்த மாதிரி லைட் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லா டயர்லையும் பயமா அந்த ஒயிட் கலர் லைட் எரிய மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. உண்மையிலே செம்மையாக இருக்கு. அப்படியே ஃப்ரெண்டில் வந்தோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்லேயும் வந்து பயமா அந்த நேம் போர்டில் லைட் எரியிற மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நேமுக்கு வந்து பயமா உங்களுக்கே தெரியும் அது என்ன கலரில் நேம் இருக்கோ அந்த கலரில் ஒயிட் கலர் வெளில அந்த நேம் போர்டு வெளிச்சம் தெரியிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் பயமா இன்டெரியலையும் வந்து லைட் எரியிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. இன்டெரியலையும் வந்து லைட் எரியுது, லைட் ஆன் பண்ணோன்னே. ஸோ டிம்மை போட்டோன்னே இன்டெரியலில் தெரியுது, பிரைட்டை போட்டோன்னே இன்டெரியலில் லைட் இல்லை ஆஃப் ஆயிடுது. பரவாயில்ல செம்மையாக தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ரெண்டில் பயமா அந்த சைடில் மட்டும் பயமா அந்த எல்இடி லைட்ஸ் இருக்க மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த எல்இடி லைட்ஸும் பயமா ரன்னிங்கும் வந்து ஆகும். ஸோ எதை அமுக்கிறீங்க கேட்டிங்கம்னா வைப்ரேட் அமுக்குங்க. வைப்ரேட்டர் அமுக்கு ஆன் பண்ணிட்டீங்கன்னா இந்த எல்இடி லைட்ஸும் பயமா ரன்னிங் ஆரம்பிச்சிடும். ஃப்ரெண்டில் இருக்கக்கூடிய எல்இடி லைட்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்புறம் சைடில் இருக்கக்கூடிய எல்இடி லைட்ஸும் வந்து பயமா ரன்னிங் ஆரம்பிச்சிடும். பட் அந்தளவுக்கு கலராக தெரியாது, ஓரளவுக்கு லைட்டாக தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கே தெரியும். ஸோ சைடில் உள்ள லைட்ஸும் வந்து ரன்னிங் ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் பேக்கில் இருக்கக்கூடிய அந்த லைட்ஸும் வந்து ரன்னிங் ஆரம்பிச்சிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ஆனால் லைட்டிங்ஸ் எல்லாமே செம்மையாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பாருங்கள் பேசஞ்சர்ஸ் உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டில் ப்ளூ கலர் லைட் இதே மாதிரி வந்து செம்மையாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மோடி வேறு லெவலாக தான் இருக்குது. ஸோ எல்லாருமே டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கும் பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் போயிடுச்சு. ஸோ அதனால் சேட் இந்த மோடல் டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இந்த மோடி எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கம்மம்பா கமெண்ட்டாக போட்டுவிடுங்க. நன்றி மக்களே, மீண்டும் உங்களை அடுத்த நல்லது ஒரு மாசான வீடியோன்னு சொல்லிக்கிட்டேன். நன்றி, பாய்.